ஸோ டெய்லி யூசேஜுக்கு பைக் ஓட்டுற நபர்கள் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான விஷயம் மைலேஜ் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ பெட்ரோலுக்குன்னு அதிகமான தொகையை நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைக் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பெட்ரோலுக்கு அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது சிஎன்ஜி பைக். ஸோ சிஎன்ஜியில் உலகத்தின் முதல் பைக் அப்படின்னு பஜாஜ் வந்து ஃப்ரீடம் 125 வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த பைக்கோட ஆல்ரெடி டீட்டெயில் வாக் அரவுண்ட் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இன்னைக்கு இந்த பைக்கில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். டே டு டே யூசேஜுக்கு சிஎன்ஜி பைக் செட் ஆகுமா, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி பைக் வந்தாச்சுங்க. ஸோ நம்ம வந்து திருச்சியில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ திருச்சியில் கிருஷ்ணா பஜாஜில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி பைக் வந்தாச்சு. வருகிற 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கிலோட டெஸ்ட் டிரைவ்லேருந்து சேல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கிலோட லான்ச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணா பஜாஜ் தான் வந்து 5ஆம் தேதி வந்து லான்ச் ஆகிறது தான் இருக்குது. ஸோ யாராவது பைக் பார்க்குறதுக்கு இருக்கீங்க, இல்லை இந்த வண்டி வாங்குறதா இருக்கீங்க, இந்த வண்டியை ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கிருஷ்ணா பஜாஜை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கிருஷ்ணா பஜாஜோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும், அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரீடம் 125, ஸோ இந்த பைக் பற்றி சொல்லும் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த உலகத்துலேயே முதல் சிஎன்ஜி பைக்காக இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மல் பைக்ஸை வந்து அப்படியே வந்து நம்ம சிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காரில் கூட ரெட்ரோஃபிட்டு கன்வர்ஷன் நிறையா இருக்குது. பட் பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சிலிண்டரை வந்து பிளேஸ் பண்ணுறது தான் இங்கே மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்கும். பட் இவங்க ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரேம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ இன்ஜினும் பார்த்தீங்க அப்படின்னா புது 125cc இன்ஜின் வந்து உருவாக்கி இந்த பைக்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்லி பஜாஜ் கொண்டு வந்த ஒரு புது ப்ராடக்ட் தான் இந்த ஃப்ரீடம் 125. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன்லேருந்து ஆரம்பிப்போமா. டிசைன் வந்து டக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேங்காக இருக்கட்டும், இந்த ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த ஃபீல் இருக்குது அப்படின்னும் போது ஹோண்டாவோட நேவியை வந்து ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அந்த மங்கி பைக்னுவாங்க, அந்த குட்டியாக உருவாக்கப்பட்ட ஒரு பைக்காக வந்து அதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பைக்கில் தான் இந்த பைக்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டே டு டே கம்யூட்டராக தான் இந்த பைக்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பைக்கில் உள்ள டிசைன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மித்த பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்னதாக, அதாவது நான் ரோட்டில் ஓட்டிட்டு போன வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த பைக்கில் வந்து ஒரு நின்று பார்க்குறாங்க. நான் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இது என்ன பைக்காக இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. மேபி டிசைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஹெட்லைட்ஸு டெயில்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் செட்டப்பில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக எல்லாரும் ஏன் நான் உட்பட இதோட லான்ச் ஈவெண்ட்டில் பேசப்பட்டது இந்த சீட்டாக தான் இருக்கும், ஏன்னா அவங்களே வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 3 பேர் உட்காந்து போகிற சீட்டு அப்படின்னு சொல்லி, பட் அப்படிலாம் போகக்கூடாது, ஏன்னா என்னோடய வாக்கரவுலேயும் நான் தான் சொல்லியிருந்தேன் இது 3 பேர் உட்கார அளவுக்கு சீட் லென்த்தான ஒரு சீட்டாக கொடுத்துருக்காங்கன்றதுக்காண்டி அப்படி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக 3 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடாது. ஓகே, இதோட சீட்டோட லென்த் வந்து சொல்லியாச்சு. இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் வந்து 825 mm ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடய ஹைட் வந்து 5.8. ஸோ என்னால் 2 காலையும் கரெக்டாக ஃப்ளாட்டாக வந்து வைக்க முடியல. பட் ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5.5க்கு மேலே இருக்கிறவங்களால இந்த வைக்கில் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 5 ft 4.8 இந்த மாதிரி ரொம்ப ஹைட் கம்மியாக இருந்தால் இது கொஞ்சம் சீட்டு வந்து ஹைட்டாக இருக்கிற சீட்டாக இருக்கும். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 147.8 kg வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 148 kg பக்கம் வெயிட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலிண்டரோட வெயிட்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து ஆட் ஆகுதுல்ல. ஸோ அப்படின்னும் போது வெயிட் அப்படிங்கிறது இந்த பைக்கில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காம்படிட்டர்ஸோட, அதாவது மித்த 125cc பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது வெயிட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட வேரியண்ட்டுக்கு வருவோம். இந்த வெஹிக்கிளோட வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேரியண்ட்டில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ட்ரம் பிரேக் ஹாலோஜன் ஹெட்லைட் இருக்கிறது, இன்னொன்று ட்ரம் பிரேக் எல்இடி ஹெட்லைட்ஸ் உள்ள மாடல், இன்னொன்று டிஸ்க் பிரேக் எல்இடி ஹெட்லைட் உள்ள மாடல். நீங்கள் டிஸ்க் பிரேக் எல்இடி ஹெட்லைட்டோட போகிறீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிப்பாங்க. நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிடில் மாடல், இதில் வந்து ட்ரம் பிரேக் இருக்கும், எல்இடி ஹெட்லைட் இருக்கும். ஸோ இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் கிடையாது. நம்மளோட வாக் அரவுண்ட் வீடியோவில் டாப் அண்ட் மாடலை வந்து ஒரு வாக் அரவுண்ட் வந்து பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அந்த மாடலை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அடுத்ததாக ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, சிஎன்ஜி டேங்கோட கெப்பாசிட்டி பார்ப்போம். ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர், அதாவது தண்ணியாக நீங்கள் ஃபில் பண்ணும்போது 12 லிட்டர் வரைக்கும் இது ஃபில் ஆகும். பட் நம்ம கேஸாக தான் வந்து குடிக்க போகிறோம். ஸோ 2 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கேஸ் ஃபில் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கே சிஎன்ஜி போடணும் பெட்ரோல் போடணுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப்போட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மேபி எவ்வளோ நாள் இருக்குது உடையாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஷ் யூஷுவல் இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும்
ஸோ இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிஎன்ஜி ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோக்கெல்லாம் ஃபில் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்ஸுக்கு ஃபில் பண்ணுறதுல ஃபில் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாப் மாதிரி இருக்கும், அதில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பைக்கோட சிஎன்ஜி டேங்கோட நாபு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இதை வேணும்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இது பண்ணிக்கவும் முடியும். ஸோ சிலிண்டர் நீங்கள் எல்பிஜி டேங்கில் எப்படி நம்ம வால்வை வந்து க்ளோஸ் பண்ணுவோம், ஸோ அது மாதிரி வந்து இங்கே நீங்கள் க்ளோஸ் அதுக்கப்புறம் ஓப்பன் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 டெஸ்ட்டுகளை கடந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் வந்து லான்ச் ஈவெண்ட்லேயே பேசியிருக்கோம், வாக்கரவுண்ட்லேயே வந்து பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 கிராஷ் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த சிலிண்டருக்காக பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா சிலிண்டர் வெடிக்குன்ற பிரச்சனை எல்லாரும் யோசிப்பீங்க. ஸோ 12 கிராஷ் டெஸ்ட்டை கடந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாரியே ஏறி இறங்கும், வண்டிக்கு எந்த டேமேஜ் ஆனாலும் சிலிண்டர் டேமேஜ் ஆகாது அப்படிங்கிறதா அவங்களோட இது. ரீசண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் வீடியோ வந்து லீக் ஆயிருச்சு, ஒரு ஈக்கோ வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து மாட்டினுச்சு, வெஹிக்கிள் ஃபுல்லாக டோட்டல் லாஸு, ஆனால் சிலிண்டர் மட்டும் எதுவுமே ஆகலை அப்படிங்கிறதான் அங்கே வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சிலிண்டர் பார்த்திங்கன்னா 5 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிலிண்டராக தான் இந்த சிலிண்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. 300 bar ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலிண்டரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு சாலிடான மெட்டீரியலில் இந்த சிலிண்டர் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் வெடிக்குமோ அப்படிங்கிற பயம் சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். சிஎன்ஜி வெடிக்குமா, சிஎன்ஜியை பற்றின உங்களுக்கு கேள்விகள் நிறையா இருக்கும், அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக ஸ்விட்சஸ் விஷயத்துக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா பைக்ஸ்லையும் பார்க்குற மாதிரி தான், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், சிஎன்ஜி பெட்ரோல் மாற்றுறதுக்கான கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸ் ஹாரன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது, கில் ஸ்விட்ச் மாதிரி எதுவும் கொடுக்கல. மேபி இந்த சிஎன்ஜி டு பெட்ரோல் கன்வர்ஷன் இந்த ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணுற மாதிரி இதை வந்து நான் ஆன் ஆஃப் வந்து 2-3 தடவை பண்ணிட்டேன், சிஎன்ஜி டு பெட்ரோல், பெட்ரோல் டு சிஎன்ஜின்னு அதை 2-3 தடவை மாற்றிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன். ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உட்காரும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைடிங் போஸ்டர் வந்து ஒரு டே டு டே கம்யூட்டரில் உட்கார்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உட்காந்து இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பெட்ரோல் டேங்க் வந்து கொஞ்சம் பல்கராக இருக்கும், பட் இதில் வந்து ஃப்ளாட்டாக அந்த டேங்க் இருக்கிறத வந்து இதில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜரும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் மொபைல் ஃபோன் சார்ஜ் போகணுன்ற பட்சத்தில் சார்ஜ் போட்டுக்கவும் முடியும். ஸோ அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து பார்க்க முடியும், அதே மாதிரி கேஸோட லெவல் சிஎன்ஜியோட லெவல் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்க முடியும், நியூட்ரல் லைட்ஸாக இருக்கட்டும் பாக்கி எல்லாமே லைட்டில் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜியில் ஓடுதுன்னா சிஎன்ஜின் காட்டும், ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎன்ஜி ஓடுது கட் ஆயிரும், மேலே பெட்ரோல் அப்படின்றது காட்டும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கான கேஜ் வந்து இருக்காது. ஸோ அடுத்ததான் வீல்ஸ் பிரேக் சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபி சஸ்பென்ஷனை தான் வந்து ஃப்ரண்ட்டில் பயன்படுத்திருக்காங்க, ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்திருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் கொஞ்சம் ஸ்டிஃபர் நோட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா வெஹிக்கிளோட வெயிட்டுங்கிறதே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப லைட்டராக கொடுத்தா உங்களுக்கு மேலே வந்து அடிப்படும், ஸோ அதனால் ஸ்டிஃபராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இது கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனை தான் இருக்கும், தேவைப்பட்டதுன்ற பட்சத்தில் நீங்கள் இன்னும் சாஃப்டராக வந்து மாற்றிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சாஃப்டராக மாற்ற வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா சிலிண்டரோட வெயிட்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ வீல் சைஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 17 inches, ரியரில் பார்த்தீங்கன்னா 16 inches. ரியரில் 120 section டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90 section டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னரிங் இதெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு கம்யூட்டரில் என்ன எதிர்பார்ப்பீங்களோ ஸோ அந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு, ஃப்ளிக்கபிலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக மெயினாக இதோட இன்ஜினுக்கு தான் வரணும். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 125cc கொண்ட ஒரு இன்ஜின் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பஜாஜோட ஒரு புது இன்ஜின் தான் இதில் கொண்டு வந்திருக்கிறது, பார்த்தீங்கன்னா புது இன்ஜின் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 9.7 Nm டார்க்கும், 9.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க, 5-speed கியர் பாக்ஸோடு இருக்கக்கூடியதான். இந்த இன்ஜின் பற்றி சொல்லணும் அப்படின்னா மித்த காம்படிட்டரியாக இவங்களோட ஒரு 125cc பைக்கே CD125X கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதோட கம்பேர் பண்ணும்போது பவர் அண்ட் டார்க்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது, பட் டே டு டே யூசேஜுக்கு தேவையான அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு டே டு டே கம்யூட்டராக பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பவர் அண்ட் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 100cc ஏன் ஒரு 110cc இருக்க பவர் அண்ட் டார்க்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இதே சிஎன்ஜியில் ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100cc பைக் ஓட்டுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகே ரைட் பண்ணி பார்ப்போம், அந்த ரைட்டில் மித்த விஷயங்களை பேசலாம். ஓகே நம்ம வந்து
பைக்கில் வந்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட் நான் வந்து பெட்ரோலில் தான் வந்து ஓட்ட போகிறேன். பெட்ரோல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா த்ராட்டில் வந்து ஈஸியாகவே இருக்குது. சிஎன்ஜி மாற்றுவோம். ஓகே, சிஎன்ஜிக்கு மாறிடுச்சு. ஒரு சின்ன கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்து கேட்குது சிஎன்ஜி மாறும்போது. இதெல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு த்ராட்டில் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் தான் மாறுது. ஆக்சுவலாக வந்து பவர் ட்ராப் ஆகிறத இங்கே நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஃபஸ்ட் நான் பெட்ரோலில் கொஞ்சம் தூரம் ஓட்டிடுறேன். பெட்ரோல் மாறிடுச்சு. பெட்ரோலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிக்கப்லாம் நல்லா தான் இருக்குது. உட்காந்துருக்கிறதே நல்ல ஹைட்டான ஒரு ரைடிங் போர்ஷனில் வந்து உட்காந்துருக்கும், மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. சஸ்பென்ஷன் சொன்னேன்ல, ஒரு சின்ன ஸ்டிக்கர் நோட் இருக்கு அப்படின்னு. பெட்ரோலில் ஓட்டும் போது வந்து ஓரளவு ஒரு 120cc பைக் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் குறலாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குன்னு சொல்கிறேன். இருக்கும் அப்படியே ரன்னிங்லேயே வந்து சிஎன்ஜிலேருந்து பெட்ரோலுக்கு வந்து மாற்றலாம். இப்போ நம்ம பெட்ரோல்லேருந்து சிஎன்ஜிக்கு மாறுவோம். கொஞ்சம் தூரம் ஓன் பண்ண தான் உங்களுக்கு மாறும். மாறலை. ஸோ இப்போ நம்ம வந்து சிஎன்ஜிக்கு மாற்றுவோம். ஓகே, வண்டி சிஎன்ஜிக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ சிஎன்ஜியில் ஓட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி த்ராட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ரைடலில் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம்தான் ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஆக்சுவலாக பெட்ரோலை விட சிஎன்ஜி வந்து இன்னும் ஸ்மூத்தாகிடுச்சு. இன்ஜினும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, வைப்ரேஷன்லாம் இன்னும் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% ட்ராப்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் அப்படிங்கிறது வந்து இருக்குது. மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளால் ஓட்ட முடியுது. நல்ல கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஎன்ஜியில் ஓட்டும் போது ஒரு 110cc பைக் மாதிரி இருக்குது, பெட்ரோலில் ஓட்டும் போது ஒரு 120cc பைக் மாதிரி இருக்குது. பர்ஃபார்மன்ஸோட டிஃப்ரென்ஸு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பெட்ரோலில் ஓட்டுற மாதிரி இருக்கும், இல்லை மைலேஜ் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் சிஎன்ஜியில் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் மைலேஜ்க்காக தான் சிஎன்ஜி பைக்கே ஒன்று வாங்க போகிறீங்க அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் வந்து சிஎன்ஜிலே வந்து போட்டு ஓட்டலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சிஎன்ஜியில் போட்டு ஓட்டினாலே ஃபேமிலி யூசேஜுக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் அப்படின் தான் சொல்லுவேன். உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட் இருக்குது. ரியரில் லேடிஸ் உட்காந்து வரனாலும் அவங்களும் கம்ஃபர்ட்டாக வந்து உட்காந்து வருவாங்க, ஒன் சீட்டாக உட்காந்து வராங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக்கில் தான் இந்த பைக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ டே டு டே கம்யூட்டராக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஃப்ளிக்கபிலிட்டி பெட்டராக இருக்குது. சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து அந்த பூந்து பூந்து வரத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லுவேன். சின்ன சின்ன கேப்பாக இருந்தாலும் ஈஸியாக வந்து கூற முடியுது. ஸோ ஃப்ளிக்கபிலிட்டியில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஸோ டே டு டே யூசேஜுக்கு இந்த பைக்கை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் மற்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் வாங்க. ஓகே, சிஎன்ஜி பைக் டே டு டே யூசேஜுக்கு செட் ஆகுமா?
ஃபஸ்ட் நான் இதோட விலையை சொல்லிடுறேன். இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து 95,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பேசிக் மாடல் பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆன்ரோடு காஸ்ட்டுன்னு போகிறப்போ ஒரு 110-120 பக்கம் ஆன்ரோடு வந்துடும். ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் அப்படிங்கிறது மாறும். நான் கிருஷ்ணா பஜாஜ் திருச்சியோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ஒரு சிஎன்ஜி கார் யூஸர் தான் நான். ஸோ என்னோட ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் சிஎன்ஜி கார் வந்து வச்சுருக்கேன். அதை பற்றி நிறைய வீடியோக்களும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சிஎன்ஜி பைக்காக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணுற ஆட்களுக்கு தான் இந்த பைக் வந்து செட் ஆகும். ஸோ மைலேஜ் பற்றி ஒரு டெலிகேட்டட் வீடியோ இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நம்ம இது வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் இதோட அக்யூரேட்டான மைலேஜ் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதனால் இந்த வீடியோவில் நான் எவ்வளோ மைலேஜ் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடல. அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கேன் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத. ஸோ மைலேஜ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க, டெய்லி அதிகமான தூரம் வந்து கவர் பண்ணுறீங்க, ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்பில் வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பைக்கை வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ ஏன்னா பெட்ரோலுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காஸ்ட்டை விட சிஎன்ஜிக்கு நீங்கள் கம்மியாக தான் வந்து காஸ்ட் வந்து செலவு பண்ண போகிறீங்க. மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணுற ஆட்களுக்கு கண்டிப்பாக சிஎன்ஜி பைக் செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்னொரு ஒரு விஷயம், சிஎன்ஜி உங்கள் நியரஸ்ட் ஸ்டேஷன்லாம் இருக்கா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய ஊரில் சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் இல்லை, அப்படியே இருந்தாலும் சிஎன்ஜி ரொம்ப டிமாண்டாகவும் இருந்துகிட்ருக்கு. திட்ட நான் சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிஸில் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி நான் சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பெரிய கியூவே நிற்கும் சில ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குன்னே சொல்லலாம். தஞ்சாவூர் திருச்சி ஏரியாக்களில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே ஸ்டேஷன்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்குது, வெஹிக்கிள்ஸ் வந்து சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ் கம்மியாக தான் ஓடுது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஏரியாக்களில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து சிஎன்ஜி பைக்கோ தாராளமாக வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு சிஎன்ஜி பைக் வந்து செட் ஆகும். சிஎன்ஜி சேஃபா இல்லையா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றியும் நம்ம ஒரு டெலிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சிஎன்ஜி வந்து சேஃபா, சிஎன்ஜி வந்து வெடிக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா சிஎன்ஜியை பற்றி பயம் இல்லாமல் நீங்கள் தாராளமாக சிஎன்ஜி பைக் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கான விளக்கம் எல்லாமே அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், நன்றி, வணக்கம்.